அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, நாம் ஜோதிட வகுப்பறை அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். அதன் வரிசையில் இப்போ நம்ம வந்து அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அந்த செக்ஷனில் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதன்படி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, மேஷ ராசிக்கு உண்டான, அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. அதாவது மேஷ ராசி அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷ ராசி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேஷ ராசிக்குரிய கிரகம், இங்கே ஆட்சி பெறும் கிரகம், இந்த வீடு யாருடையது அப்படின்னா செவ்வாயுடையது. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைவரும் செவ்வாயினுடைய காரகத்துவங்களை கண்டிப்பாக கொண்டிருப்பார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் நிறைய இருக்கும். இப்போ அதைத்தான் நம்ம வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்கள், அதாவது மேஷ ராசிக்குரிய ஆண்கள், மேஷ ராசியில் பிறந்த ஆண்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு சுதந்திர உணர்வு நிறைய இருக்கும். வாழ்க்கை முழுவதும் யாராலையும் இவங்களை கட்டி போட முடியாது. இவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவே இருப்பாங்க. எந்த விஷயம் தான் நினச்சா அதை செய்யணும், தான் நினச்சா அதை வாங்கிடணும், தான் நினைப்பதை அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய நபர்களும் இவர்கள் தான். ஆனால் இவங்ககிட்ட ஒரு வீக் பாயிண்ட் இருக்குதுங்க. எல்லா மேஷ ராசிக்காரர்களையும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவங்க மேலே கொஞ்சோண்டு பாசத்தை காமிங்களேன், ஈஸியாக கட்டுப்பட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். அப்போ மேஷ ராசிக்காரர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாசத்தால் மட்டும்தான் முடியும், அவ்வளோதான் சார். அதே மாதிரி என்ன கிடைச்சாலும் சரி, தங்களுடைய கௌரவத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னோட கௌரவம் பிரச்சனைக்குள்ளாகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க விலைக்கு வந்துடுவாங்க, இல்லை விலைக்கு வர முடியலன்னா வெட்டி விட்ருவாங்க, அது அவ்வளோதான் முடிஞ்சுது. எல்லாத்துலேயும் நான் தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதமான சாதனைகளை கண்டிப்பாக அவர்கள் செய்வதாக நாம் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். இந்த சாதனைகள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி அவங்களால பிரமிப்பாகவே இருக்கும். மற்றவங்க செய்கிறதுக்கு கஷ்டப்படுற விஷயங்களை இவங்க ரொம்ப எளிதாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் நடவடிக்கைகளை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பக்காவாக பிளான் பண்ணுவாங்க, அது எக்ஸிகியூஷனுங்கிறதும் சூப்பராக இருக்கும். பொதுவாக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அது எல்லாமே இவங்க போய் அதை தேடி போக வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்துடும். நான் இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது, என்னென்னா புகழுக்கு மயங்குவார்கள். புகழ் தன் மீது இருக்கும், அது தனக்கு வந்து தன் மேலே அது கிடைக்கணும், தனக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதிகமான புகழுடன் வாழ வேண்டும் அப்படின்னே ஆசைப்படுவாங்க. அதுக்காகவே சில காரியங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று நடக்காத நடந்தது மாதிரியும் நடந்தது நடக்காத மாதிரி கூட கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க இவங்க. இவர்களால் யாருக்குமே பிரச்சனை வராது, என்ன டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும், அவ்வளோதான், முன்கோபியாக இருப்பார்கள், அவ்வளோதான். இவங்களை புகழ்ந்து பேசிடுங்க, இல்லை பாசத்தை காமிங்க, அடங்கி போயிடுவாங்க, அவ்வளோதான். எதையுமே மறைச்சி வச்சு இவங்களுக்கு பேச தெரியாது, எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக தான் பேசுவாங்க. இதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடுது, இதனால் இவங்களுக்கு பாதிப்புகள் நிறைய வருது. ஆனால் அதுக்காகலாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க, எப்பொழுதும் தன்போக்கில் போய்கொண்டே இருப்பார்கள்.
இவங்களுக்கு மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு உறவினர்களால் நன்மை கிடையவே கிடையாது, மற்றவங்களால தான் இவருக்கு நன்மை கிடைக்கும். அதேமாரி இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணத்தினை மாற்றிக்கொள்ளும் திறமை கொண்டவர்கள். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் வெளியே தெரியாத மாதிரியே போயிடுவாங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்க ஒத்து போக மாட்டாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒத்து போவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து மேஷராசிக்கு ஆதிக்கம் செலுத்துறது யாரு? செவ்வாய். அதுக்கு அதிபதி முருகன். அதே மாதிரி இவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா கோபம் அதிகமாக வரும், கோபம் வந்துருச்சுன்னா யார்ட்டையும் பேசாமல் இருப்பார். அதே மாதிரி தான் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக மறந்துடுவாங்க. ஆனால் அந்த கோபத்தில் அந்த மேஷராசிக்காரங்க பண்ணுற காரியங்கள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் பயங்கர டெரராக இருக்கும். ஒன்று எதையாவது தூக்கி போட்டு உடைப்பாங்க, இல்லை எதையாவது கிழிச்சி எறிவாங்க, இல்லை அப்படின்னா நான் எதுக்கு இருக்கணும் செத்து போயிடறேன்னு மாட்டுவாங்க. ஸோ இப்போ எதையாவது ஒரு விதத்தில் மிரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்களுக்கு இரக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாராவது சிரமப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் இவங்களாவே உதவி பண்ணுவாங்க. கொஞ்சம் சிக்கனவாதி தான் வச்சுங்களேன், கஞ்சத்தனமானவர்கள் அப்படின்னு பேர் கூட இவங்களுக்கு வரும். ஆனால் அவசியம்னு வந்ததுன்னா செலவு பண்ணுறதெல்லாம் இவங்கள மாதிரி மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி மேஷராசி ஆண்கள் மிக எளிதாக பெண்களை கவரும் சக்தி கொண்டவர்கள். சரி, சில பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்த நபர்கள் விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். சரிங்களா, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் பெற்றோரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். பெற்றோரை பிரிந்து இருந்தால்தான் சிறப்பும் கூட. சரி, இவங்க கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பருமனாகவும் இருக்க மாட்டாங்க, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய நபர்கள் உடல் அமைப்பு. இவங்களுக்கு கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலவீனமானது, அடிக்கடி வந்து கால் வலிக்குது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உஷ்ணம் இருக்கும், அவங்களுடைய உடம்பில் அதிக உஷ்ணம் இருக்கும். பொதுவாக மேஷராசிக்காரங்க வயதானாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இளமையுடன் காணப்படுவார்கள். ரொம்ப வாய்க்கு பிடிச்ச மாதிரி ருசிய உணவை தான் சாப்பிடுவாங்க. வாழ்க்கை வந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இவங்க ரொம்ப சாதாரணமாக தாங்க இருக்கும். அதற்கு பிறகு மேஷராசியில் பிறந்த நண்பர்களே, 35 வயதுக்கு மேல் நன்றாக வாழ்வீர்கள், நன்றாக உழைத்து. சரிங்களா, இது வந்து ஆண்களுக்கான பலன்கள். 35 வயதிற்கு மேல் மேஷராசியில் பிறந்த ஆண்கள் நன்றாக இருப்பார்கள், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, நாம் இதுவரைக்கும் பார்த்தது ஆண்களுக்கான மேஷராசி பலன்கள். இப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். மேஷராசியை சேர்ந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு வசீகர சக்தி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி தன்னுடைய விரோதிகளை கூட நண்பர்களாக மாற்றி விடுவார்கள். கோபம் குறைவே இருக்காது, விரோதிகளையெல்லாம் நிறைய பேர் தேடிப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கும் கோபம் வந்துச்சுன்னா பெக்குலியனாக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், தூக்கி போட்டு உடைக்கிறது, கிழிக்கிறது, கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி சில காரியங்களை செய்கிறது, இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி தன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமல் அப்படி காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா, இவங்களுக்கு உடல் அழகானது நன்றாக, உடலில் இருக்க வேண்டிய அனைத்து விதமான உறுப்புகளும் நன்றாக இயங்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அழகாக இருப்பாங்க. இவங்க தன்னுடைய அழகினை காப்பாற்றி கொள்ள அது அதே சிந்தனையுடையே இவங்க இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாக, பொதுவாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சம்பாதித்துக்கிட்டே கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. இவங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும், ஆனால் இவங்களால் சேமிக்கவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், மேஷராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்கள் அதிகமாக சம்பாதிப்பார்கள், ஆனால் சேமிக்க முடியாது. சில நிறைய செலவாயிடும், அவ்வளோதான், தேவை ஆரோக்கியமான செலவு தான். இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்பொழுதும் நல்லாயிருக்கும். இந்த மேஷராசி மேஷலக்னக்காரர்கள் ரொம்ப கடுமையான வியாதிகளில் பாதிக்கப்படுவது கொஞ்சம் அபூர்வம்தான்.
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர எந்த மாதிரி வியாதிகள் வரும்னா நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அடுத்ததாக நீங்கள் மேஷராசிக்கு இவங்களுக்கு உரிய அந்த அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், பவளம் நன்றாக இருக்கும். இப்போது இந்த ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குரிய உலோகம் வந்து செம்பு உலோகத்தை குறிக்கக்கூடியது, கருங்காலி மரம் இந்த ராசிக்குரியது, இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த ராசிக்குரிய அந்த மேஷ ராசிக்குரிய திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு திசை நன்றாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஜோதிடம் தெரிந்தவனுக்கான விஷயங்களாக இப்போ கடைசியில் சொன்னதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜோதிடம் தெரியாது, ஆனால் நான் மேஷ ராசி, எனக்கு இங்கே பளிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்கள் கடகம், கன்னி, பிரிச்சகம், மீனம் இவர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா, இவர்களோட பிரயாணம் பண்ணிங்கன்னா, இவர்களோட வியாபாரம் பண்ணிங்கன்னா, வர்த்தகம் பண்ணிங்கன்னா, கூட்டுத்தொழில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும். சரியா, ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா, இல்லை அவங்களோட அவங்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களால் மேஷராசிக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களால் மேஷராசிக்கு லாபம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் மேஷராசிக்குரிய ஆண்களுக்கு உண்டான பலன்கள், பெண்களுக்கான உண்டான பலன்கள், ப்ளஸ் எந்தெந்த ராசிகளுடன் அவர்கள் தொடர்பு கொண்டால் நன்மை கிடைக்கும், தீமை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதோடு நம்ம மேஷராசிக்குரியதை முடிச்சுக்கலாம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி, வணக்கம்.